மன்னவனின் திருவேதம் சிந்தை குளிர்ந்திட ஓதும் கல்வி குடமிதாம் தீனில் நன்னெறி குடமிதாம் தீனில் நன்னெறி குடமிதாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வகஃபா வஸ்ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன ஸ்தஃபா அம்மா பாத். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. கண்ணியமான இந்த திருநாவி போட்டியினுடைய தலைவர் அவர்களே, அத்துடன் இந்த நடுவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரிய ஆசான்களே, இன்னும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரர்களே, அத்துடன் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் அன்போடு மகிழ்வோடு வருக வருக என வரவேற்று உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றேன். உங்களுடைய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு உங்களை கொண்டு செல்லும் என்பதாக துவா செய்த வண்ணமாக இந்த இடத்தில் துவக்க உரையில் நின்று கொண்டிருக்கின்றேன். நமது கோபி சத்தியாந்தீர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை கிட்டத்தட்ட 1998 ஜூன் மாதம் 26ஆம் தேதி இதே இடத்தில் மேல் மாடியில் நமது கண்ணியத்துக்குரிய தலைவர் ஹாஜி ஜெயம் ஹபீபுல்லா ஹஜரத் அவர்களுடைய தலைமையில் மருகும் ஜம்பையை சேர்ந்த முகமது யூசுப் ஹஜரத் பெருந்தகை அவர்களும் முஜாஹிதே மில்லத் உமர் ஃபாரூக் ஹஜரத் தாமத் பர்காத்துவும் அவர்களுடைய முன்னிலையிலும் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. கண்ணியவான்களே, நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்று கேட்டால், இன்று கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகிறது, பொற்கால 25ஆம் ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய நிலை. அந்த நேரத்தில் இந்த பிஞ்சு உள்ளங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். தலைவர் கூறியது போல ஒவ்வொரு ஊரிலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆண்டு விழா நடப்பது கடினமல்ல, கஷ்டமல்ல. ஊர் மக்கள்கள் சேர்றார்கள், குழந்தைகள் ஏதா கலிமா சொல்கிறார்கள், ஈமானை முஜமலை சொல்கிறார்கள், சிறு சிறு விஷயங்களை சொல்கிறார்கள். அவர்களுடைய கரங்களில் ஏதாவது பரிசுகளை கொடுத்து அனுப்புகின்றோம். இந்த விழா அப்படி அல்ல, இது இதுக்கும் மேற்பட்டு போட்டியாக அமர்ந்து இருக்கிறது. இது எப்படி என்றால், குழந்தைகளுடைய உள்ளத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும், நல்ல ஒரு பாட நூலை கொடுக்க வேண்டும் என்பதாக தலைவருடைய ஆரம்ப கால கட்டத்துடைய ஒரு ஆலோசனைப்படி அவர்கள் கிதாபை எழுதினார்கள், அறிவிப்பொக்கிஷம். அந்த கிதாபை முழு வட்டாரத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டுதான் இந்த ஒரு விழாவே முதற்கட்டமாக நினைக்கிறோம். இதில் குழந்தைகள் தோல்வி அடையலாம், வெற்றி பெறலாம், அது எங்களுக்கு பெரிய விஷயமே அல்ல. குழந்தையுடைய பெயர் பதிவாகிவிட்டாலே மிகப்பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான்களே, இப்படி ஒரு வருகைக்கு தந்திருக்கிறல்லவா அல்லாஹ் ஜல்லஷானு தாலா. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து, நீண்ட ஆயுளையும் கொடுத்து, உங்களுக்கு உன்னதமான தீனுடைய வாழ்க்கையை கொடுப்பானாக. கண்ணியவான்களே, அந்த அறிவி பொக்கிஷம் இருக்கிறது அல்லவா, அது எப்படியாப்பட்ட பொக்கிஷம் என்றால், ஆரம்பத்திலிருந்து குழந்தை பிறக்கிறது, மறுபடியும் அந்த குழந்தை பருவம் அடைகிறது, அடுத்தாவது குழந்தைக்கு என்ன என்ன சட்டத்திட்டங்கள் தேவை, மசாயில்கள் தேவை, அனைத்தும் அதில் கொண்டு வர வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து 2வது பதியும் அதை ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள் கண்ணியமிக்க ஹஜரத் அவர்கள். கண்ணியவான்களே, அந்த புத்தகத்தை நாங்கள் முதன்மையாக கொண்டு அது எல்லா இடத்திலும் கொண்டு சேர வேண்டும். இதற்காக வேண்டிதான் இந்த கடுமையான முயற்சி. கண்ணியத்துக்குரிய இல்யாஸ் ஹஜரத் செயலாளர் அவர்களும் கடுமையாக முயற்சி செய்திருக்கிறார்கள்.
அடுத்து துணை செயலாளர்கள் அப்பாஸ் அவர்களும் அவர்களுக்கு உடன் இருக்கக்கூடிய நம்மை போல சாதா சீதாவாத குழம்பா பெருக்கு மக்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பிரம்மாண்டமான இடம் ஏன் என்று கேட்டால் குழந்தைகளுடைய கையில் மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களிடத்திலும் இந்த அறிவிப்பொக்கிஷம் சென்று அடைய வேண்டும், சில விஷயங்களை சென்று அடைய வேண்டும். இதுதான் மிக முக்கியமான நோக்கம் என்பதாக இந்த இடத்தில் உங்களிடத்தில் எடுத்து உரைக்க ஆசைப்படுகின்றேன். எண்ணிவான்களே, ஆரம்பத்தில் 1998 என்பதாக குறிப்பிட்டேன். இன்னைக்கு 2022 நாக நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த 25 ஆண்டு காலம் தலைவராக இருக்கட்டும், செயலாளராக இருக்கட்டும், பொருளாளராக இருக்கட்டும், கண்ணியவான்களே, எங்களுடைய உள்ளங்கள் ஒரே உள்ளமாகத்தான் இருந்தது. எங்களுடைய உள்ளங்கள் ஒரே ஒரு உள்ளமாகத்தான் இருந்தது. தவிர இதன் காரணமாகத்தான் பல ஷரியத் மாநாடுகளை நாங்கள் காண முடிந்தது, பல இடத்தில் மக்களுக்கு நலனை நாங்கள் செய்ய முடிந்ததே தவிர அந்த உலமாக்களுடைய உள்ளங்கள் பாடுபட்டு விரிசல் விட்டு மனக்குலைச்சல்களில் ஆளாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இப்படியாப்பட்ட ஒரு விழாக்களை நாங்கள் காண முடியாது என்று இந்த நல்ல நேரத்தில் மிக உயர்தரமான ஆசான்கள் முன்னிலையில் துஆ செய்கின்றேன். ரப்பனா இரச்சா லா துசிகு குலூபனா பாதைத ஹதைதனா, எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்த பிறகு கோபி சத்தி அந்தீர் வட்டார ஜமாத்து லொலமா என்பதாக எங்களை இணைத்து எங்களுடைய ஒரு உள்ளமா ஆக்கிய பிறகு எங்களை நீங்கள் தனியாக பிரித்து விடாதீர்கள் யாருல்லா என்பதாக துவா செய்து யாருல்லா எங்களை கியாம நாள் வரை நாளை சொர்க்கத்திலும் கூட இந்த வட்டாரத்துடைய உலமாக்களுடைய உள்ளங்கள் ஒரே உள்ளமாக இருக்க வேண்டும், ஒரே ஆலோசனையாக இருக்க வேண்டும், தலைவர் எதை சொல்கிறாரோ அதை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உள்ளங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதாக துவா செய்கின்றேன், வேண்டுகோள் குறிக்கின்றேன். இந்த இடத்தில் பெற்றோர்களாகிய தாங்கள் உங்களுடைய குழந்தைகள் அதிகமாக தீனுடைய விஷயத்தில் மென்மேலும் செல்ல வேண்டுமானால் உலமாக்கள் சொல்லுவதை கேளுங்கள், உலமாக்களுக்கு உறுதுணையாக இருங்கள், நல்ல விஷயத்தை கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு முதல் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்று துவா செய்து இந்த சிறிய நேரத்தை தோக்க வரை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் நல்லுளங்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.